பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? புதிய மாதத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். புதிய கிருபைகள் நமக்கு கொடுக்க தேவன் உண்மையாயிருக்கிறார். ஒரு அழகான புத்தம் புதிய வாக்குத்தத்த வசனத்தை இந்த மாதத்திற்காக நமக்கு தேவன் கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அவ்வளவுதான், ஜபத்தில் நம்ம என்ன கேட்குறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகையால் இந்த மாதம் நாம் பெற்றுக்கொள்கிற மாதம். This is the month of receiving from Almighty God. அவரிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிற மாதம். ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்கிற மாதம். ஆங்கில வேதாகமத்தின் ஒரு மொழிபெயர்ப்பு இந்த வசனத்தை இப்படி ஆய் சொல்லுகிறது. If you believe, you will receive whatever you ask for in prayer. பாருங்க, ஜபத்தில் எதை கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். யூ வில் ரிசீவ், அவ்வளோதான், யூ வில் ரிசீவ். நல்லா ஞாபகம், இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த காரியத்தை உங்கள் கையில் வாங்கிடுவீங்க. யூ வில் ரிசீவ், கையில் வாங்கிடுவீங்க. ஒருவேளை கண்ணால் இதுவரைக்கு பார்த்துருப்பீங்க, கொஞ்ச தூரத்தில் இருந்திருக்கோம், ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருக்கோம், ஜபத்திற்கு பதில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் கையில் அதை வாங்கிடுவீங்க. பதிலை இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசித்து சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, முதலாவது நம்ம ஜெபிக்கிற யாரிடத்தில் ஜெபிக்கிறோமோ அந்த தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவா, அவருக்கு எல்லா அதிகாரங்களும் உண்டு, பவர், வல்லமை உள்ள தெய்வம் அப்படின்னு சொல்லி நாம் நம்பணும். நாம் ஜெபிக்கும் பொழுது அதை நம்பித்தான் ஆகணும். ஒரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட நம்ம ஒரு சகாயத்துக்கு போகிறோம், எதுக்காக? நமக்கு தெரியும் அவருக்கு எல்லா வல்லமையும் உண்டு, இந்த காரியத்தை நமக்கு நடப்பிக்கிறதற்கு செய்து கொடுக்கிறதற்கு ஏற்ற வல்லமை அவருக்கு உண்டு, அதிகாரம் உண்டு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுனால நம் பிரைம் மினிஸ்டர்கிட்ட சகாயத்திற்காக கடந்து செல்லுவோம் அல்லவா? அதே போலத்தான் நாம் பதிலை எதிர்பார்த்து ஜெபிக்கிற அந்த தெய்வத்துக்கு வல்லமை உண்டு, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற வல்லமை உண்டு என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். நிச்சயமாக அறிஞ்சிருக்கணும். அவருக்கு வல்லமை உண்டுன்னு தெரிஞ்சா நம்ம அவரை நம்புவோம்ல பிரியமானவர்களே? அப்படித்தான் வேதத்தில் ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். நம் அருள்நாதர் இயேசு அவருடைய சொந்த ஊரில் ஊழியம் பண்ணினாராம். அதற்கு பின்பதாக என்ன நடந்தது என்று மத்தேயு 9:27 நாம் பார்க்கலாம். வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். 28 அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். 29 அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. யாரை நம்புனாங்க?
சர்வவல்ல தேவன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு என் கண்களை திறக்கிறதற்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி முழு நிச்சயமாய் அந்த ரெண்டு குருடர்களும் நம்பினார்களாம். சில வேளைகளில் மனித சக்திகளையும் பிசாசின் வல்லமையையும் நம்ம பெருசாக நினைப்போம். ஏன்னா அவன் அப்படி ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவான், தன்னுடைய சக்தி மகா பெரியது என்பது போல அவன் நடிப்பான். பிரியமானவர்களே, நாம் அதை நம்பிவிடுவோம். அநேக வேளைகளிலே நாம் நம்பிவிடுவோம். சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஓ பிசாசு ஏதோ வல்லமையாக செயல்பட போகிறானோ அப்படின்னு சொல்லி நாம் நம்பிவிடுவோம். அதனால் அவிஸ்வாசம் உண்டாகும். பிரியமானவர்களே, 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஆவிகளை பார்க்கிலும் உங்களில் இருக்கிற தேவாதி தேவன் அவர் பெரியவர். இந்த மாசத்தில் நாம் பதிலை பெற்றுக்கொள்கிற இந்த மாசத்தில், ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்கிற இந்த மாதத்தில், தேவனுடைய சர்வ வல்லமையை முதலாவது நாம் நம்ப வேண்டும். அவர் இதை செய்ய வல்லமை உள்ளவர், சர்வ வல்லவர் அப்படின்னு சொல்லி நாம் நம்பணுங்க. இந்த சர்வவல்ல தேவன் பொல்லாத பிசாசுகளோடு ஜபத்தின் பதிலை தடை பண்ணுகிற அந்தகார சக்திகளோடு எனக்காக இடைப்பட்டு யுத்தம் பண்ணி எனக்கு ஜெயத்தை கட்டாயம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நாம் நம்பும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய ஜபத்திற்கு பதிலை நாம் கண்டுபிடிக்க முடியும். சில வேளைகளில் பிசாசின் சக்திகளை நாம் நம்புறது போல மனிதனுடைய பலத்தையும் அதிகாரங்களையும் நம்ம நம்பி விடுகிறோம். இவங்கெல்லாம் அதிகாரம் பெருத்தவர்கள், பலமிக்கவர்கள், என்னுடைய காரியத்தில் ஒரு தடையை உண்டு பண்ணி விடுவார்கள். அவங்க நினைச்சா என் காரியத்தை தடுத்து நிறுத்திடுவாங்க, தேவனிடத்திலிருந்து எனக்கு பதில் வராதபடி ஏதோ ஒன்றை செய்து விடுவார்கள், ஏதோ ஒரு சூன்ய கிரியையை கூட செய்திருவாங்க, அல்லது ஏதோ ஒரு விதத்தில் இடைஞ்சலை உண்டு பண்ணி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி மனித சக்திகளை கூட நாம் நம்புகிறோம் அல்லவா. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 1:25 இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. பார்த்தீங்களா, தேவன் உங்களுக்கு பதில் அளிப்பதற்கு இடையூறாய் பிசாசின் பலமோ மனித சக்திகளோ போராட முடியாது. தேவனுடைய பைத்தியமே மனுஷனுடைய ஞானத்தை பார்க்கிலும் பெரியதாம். எவ்வளவு அழகாய் பவுலடிகளார் நமக்கு எடுத்து சொல்லுகிறார் பாருங்கள். தேவனுடைய பலவீனம் மனுஷனுடைய பலத்தை பார்க்கிலும் பல ஆயிரம் மடங்கு அது பெரியதா. அதனால தேவன் நம்முடைய வாழ்வில் கிரியை செய்து நமக்கு பதில் கொடுக்கிறத பிசாசின் சக்திகளோ மனித பலமோ தடுத்து நிறுத்த முடியாது. பிரியமானவர்களே, முடியாது. நம்ம என்ன செய்யணும், அவருடைய சர்வ வல்லமையை நம்பணும், பலத்தை நம்பணும். அப்பதான் நம்ம விசுவாசிக்க முடியும். என்ன விசுவாசிக்க முடியும், தேவன் எனக்கு கட்டாயம் பதில் கொடுக்கிறார், என் ஜபத்திற்கு பதில் வந்து விட்டது, தேவனிடத்திலிருந்து பதில் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி நாம் நம்ப முடியும். பிரியமானவர்களே, தேவனுடைய பலத்தையும் சந்தேகப்பட்டு மனிதனுடைய பலத்தை நம்புறது, பிசாசின் பலத்தை நம்புறது, இதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை ஆட்டிரும். அதனால தான் அருள்நாதர் இந்த மாதத்திலே நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஜெபத்திலே
எதை விசுவாசிக்கிறீங்களோ, ஆமென், விசுவாசம் உள்ளவர்களாய் எதை கேட்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அருள் செய்யப்படும். அவ்வளவுதான், நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசிங்க, விசுவாசிங்க. பிரியமானவர்களே, அடுத்து நாம் தேவனுடைய உண்மையை நம்பணும். அவர் உண்மை உள்ளவர். எப்படி பலமுள்ளவரோ அதே போல தேவன் உண்மை உள்ளவர். வாக்கு மாற மாட்டார். அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க உண்மை உள்ளவர். நம்முடைய ஏதோ ஒரு சிறு குறையோ அல்லது ஒரு பகுதியில் நம்ம அவசரப்பட்டு ஏதோ ஒன்று செய்துட்டோமோ, அதெல்லாம் கூட அவருடைய அன்பை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறத தடுத்து நிறுத்த முடியாது. பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 2:13 இப்படியாய் சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். பார்த்தீங்களா, நம்ம உண்மை இல்லாதவர்கள் தான், ஆனாலும் நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய உண்மையினால நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற மாதம் இது. எப்படி அவருடைய பலத்த சத்துவத்தினால அவர் நமக்கு பதிலை நிச்சயித்து கொடுக்கிறாரோ, அதே போல அவருடைய உண்மையினால நாம் பதிலை பெற்று கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, எபிரேயர் 6:18 சொல்லுகிறது, அவர் எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன், கொஞ்சம் கூட பொய் சொல்ல மாட்டாரு. நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். எப்படி அவருடைய பலத்த சத்துவத்தை நம்ம நம்புறோமோ, பலத்தை நம்பினோமோ, அதே போல அவருடைய உண்மையையும் நம்ம நம்பணும். 2 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். அதை மாத்திரம் நம்ம நம்பினால் போதும், நிச்சயமா நமக்கு பதில் கிடைக்கும். பிரியமானவர்களே, அவருடைய பலத்த சத்துவத்தையும் அவருடைய உண்மையையும் அவருடைய சர்வ வல்லமையையும் அவருடைய உண்மையையும் நம்ம நம்பும் போது அவர் மேல நம்ம விசுவாசமாயிருப்போம் அல்லவா. அதைத்தான் இந்த மாதத்தில் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம், எப்படி அவைகளை எல்லாம் 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 பெற்றுக்கொள்வீர்கள். நம்பிக்கையோட இருப்போமா பிரியமானவர்களே? உங்க கண்ணால பார்த்த அந்த ஆசீர்வாதம் உங்க கையில வந்து சேரப்போகுது. பெற்றுக்கொள்ளுகிற மாதம், யூ ஆர் ரிசீவிங் இட், பெற்றுக்கொள்ளுகிற மாதம். உங்களுக்கு யாரோ ஒருவர் வாக்கு கொடுத்தார் அல்லவா, அதை உங்க கையில நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, அவருடைய உண்மையும் அவருடைய சர்வ வல்லமையும் நம்ம விசுவாசத்தை நமக்குள்ள பலப்படுத்தும், நமக்குள்ள பலப்படுத்தும். பிரியமானவர்களே, அப்போஸ்தல நடபடி 3:1 நம்ம வாசித்தோம்னா, தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை எருசலேம் தேவாலயத்தில் அலங்கார வாசல் என்று சொல்லப்படுகிற வாசலண்டையிலே சுமந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. பேதுருவும் யோவானும் அங்கு 3 மணி வேளையில் ஜபத்திற்காக கடந்து செல்லுகையில் அவனை பார்க்கிறாங்க. அப்ப என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அப்போஸ்தல நடபடி 3:3 தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். என்ன கேட்டான்? கேட்டான். அதுதான் நமக்கு முக்கியமான வார்த்தை. He asked for. அவன் கேட்டான். அப்புறம் என்ன செய்தானா? அப்போஸ்தல நடபடி 3:5 அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி
பார்த்தான். நம்ம கேட்டுட்டோம், கட்டாயம் ஏதாயிலும் கிடைக்கும் அப்படின்னு நம்பி எண்ணி அவங்க முகத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தானாம். பிரியமானவர்களே, அவனுடைய நம்பிக்கை வீண் போச்சுதா? அவன் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் அவனுக்கு ஒரு காரியம் கிடைச்சது. அவன் ஒரு நேரம் ஒருவேளை சாப்பாட்டுக்காக கூட கேட்டிருக்கலாம், பிச்சை கேட்டான். அவங்க முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான் நம்பிக்கையோடு. தான் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு எண்ணி அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கிடைச்சது என்ன? நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி பேதுரு அவனுடைய கையை பிடித்து தூக்கி நிறுத்தின பொழுது அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது. அவன் பலன் கொண்டவனா எழுந்து நடந்து நின்று குதித்து தேவாலயத்திற்குள் சந்தோஷமாய் பிரவேசித்தானா? பிரியமானவர்களே, இதே காரியத்தை தேவன் நமக்கு செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எப்ப செய்வாரா? அவன் முதலாவது கேட்டான். நம்மளும் கேட்கிறோம் இல்லையா? அப்புறம் என்ன செய்தா? நம்ம கேட்டுட்டோம், ஏதாகிலும் கிடைக்கும் அப்படின்னு எண்ணி பேதுருவையும் யோவானையும் நோக்கி பார்த்தான். நோக்கி பார்த்தான், பார்த்து கொண்டே இருந்தான். கிடைக்கும் வரைக்கும் பார்த்து கொண்டே இருந்தான். விசுவாசத்தை பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, நம்முடைய தேவனிடத்துல நம்ம கேட்கிறோம், அப்புறம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்க்குறோமா? அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோமா? அல்லது அவிசுவாச வார்த்தைகள் பேசிக்கொண்டு சலசலப்புகளை உண்டாக்கிட்டு சூழ்நிலையினால டிஸ்டர்ப் ஆகி, மிகவுமாய் டிஸ்டர்பன்ஸ்னா என்ன, கலக்கமடைந்து வேறு வேறு காரியங்களெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோமா? அவிசுவாசத்தை பேசுகிறோமா? தேவனை தூஷிக்கிறோமா? பிரியமானவர்களே, இந்த முடவன் எப்படி ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டான்? கேட்டுட்டு கிடைச்சிட்டு நிச்சயமா ஏதாகிலும் தருவார்கள் அப்படின்னு சொல்லி மிகுந்த எதிர்பார்ப்போடு அவங்க முகத்தை பார்த்து கொண்டிருந்தது போல இந்த மாதம் முழுவதும் நம்ம அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். நம்ம கேட்டது கிடைக்கும்னு சொல்கிற அந்த நிச்சயத்தோடு அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஒரு மனுஷன் பேதுரு, மனிதன் யோவான், அவங்களே தன்னிடத்தில் கேட்ட அந்த பிச்சைக்காரனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை விட மேலான ஒரு காரியத்தை செய்தார்கள் அல்லவா? நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவர்! அவருடைய உண்மையை நம்புவோம், அவருடைய சர்வ வல்லமையும் கூட நாம் நம்புவோம். பிரியமானவர்களே, நிச்சயமாய் நம்முடைய ஜபத்திற்கு பதில் உண்டாயிருக்கும், உண்டாயிருக்கும். அடுத்து பாருங்கள், மத்தேயு 15:22 நம்ம ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். அவங்க பேரு கானானிய ஸ்திரீ, கானான் தேசத்துல குடியிருந்தவர்கள். அவங்க என்ன செய்தாங்களா? தன்னுடைய மகள் பொல்லாத பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள், அது பார்க்க சகிக்கல. தேவனிடத்துல கடந்து போறாங்க, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போய் என்ன சொல்றாங்க, எனக்கு இரக்கம் செய்யும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள். உடனே அருள்நாதர் அவளுக்கு இரக்கம் செய்தாரா? இல்ல, நீ புறஜாதியை சேர்ந்தவள் அல்லவா, கானானிய ஸ்திரீ அல்லவா, ஆதலால் எனக்கு உதவி செய்வது இயலாத காரியம் அப்படின்னு சொல்லி அந்த ஜபத்தை விண்ணப்பத்தை தட்டி விடுகிறது போல சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த ஸ்திரீ அருள்நாதர் இயேசுவை விட்டாளா? விடவே இல்லை, தொடர்ந்து பற்றி பிடித்து கொண்டாள். நீர் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் நானும் விடமாட்டேன் அப்படின்னு அவள்
அவரை மறுபடி என்ன செய்யறா, தொந்தரவு பண்ணுகிறாய். அருள்நாதர் என்ன சொல்றாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. என்ன சொன்னார், உன் விசுவாசம் பெரிது, உன் தேவன் உனக்கு செவி கொடுக்காத மாதிரி இருந்தாலும் கூட நீ என் மேல வைத்த அந்த நம்பிக்கை மகா பெரியது. நாமும் கூட அப்படி சர்டிபிகேட், அப்படி ஒரு சாட்சியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கூடுமானால் நிச்சயமாகவே ஒரு பெரிய அதிசயத்தை அற்புதத்தை பார்க்கலாம். நம்முடைய ஜபத்திற்கு பதில நம்முடைய கையில வாங்கிடுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் பெரிய விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று அருள்நாதர் விரும்புகிறார். இந்த மாதம் முழுவதும் ஜப மாதமாய் காணப்படட்டும். நாம் ஜபத்தில் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்று கொண்டோம் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நம்ம அந்த மாதத்திற்குள் பிரவேசிப்போம். இந்த மாதம் முழுவதும் நம்ம ஏறெடுக்கிற அந்த ஜபங்கள் எல்லாம் பதிலை கொண்டு வரும். உடனடியான பதில் நமக்கு வந்தாகும். ஏன்னா தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்று கொள்வீர்கள். அவைகளை எல்லாம் பாருங்கள், ஒண்ணு கூட கீழே விழாது, பதில் இல்லாம போகாது. ஆதலால் சந்தோஷமான இந்த வாக்கு தத்தத்திற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமேன், ஆமேன். கானானிய ஸ்திரீயை போல எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. இந்த ஜப மாதத்தில் ஜபத்தை அதிகரிப்போம். ஏன்னா எல்லா ஜபத்துக்கும் பதில் கிடைக்க போகுது. கையில் வந்து சேரும், பாதி வழியில் நிற்காது. நம்முடைய கையில் ஆன்சர்ஸை பதிலை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்களுக்காக நான் ஜபிக்கட்டுமா? பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, ஆவியான அன்பு தெய்வம், அப்பா எத்துணை நல்லவர் சுவாமி, எங்க மத்தியில நீர் இறங்கி வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பதில் கொடுக்கிற இந்த மாதத்திற்காய் உமக்கு நன்றி, பதிலை பெற்றுக்கொள்ளுகிற அந்த தயவுக்காய் உமக்கு நன்றி, உம்முடைய கிருபையுள்ள சமூகத்திலிருந்து பதில் புறப்பட்டு வருவதற்காய் நன்றி, நாங்கள் வெட்கமடையாதபடி எங்களுக்கு உதவி செய்வதற்காய் நன்றி அப்பா. பாதி வழியில நின்று அந்த பதில் ஆன்சர் எங்க கையில வந்து சேரப்போவதற்காய் நன்றி அப்பா. தடைபட்டு நின்ற எல்லா ஆன்சர்ஸ் பதில்களும் எங்க கையில வந்து சேரப்போவதற்காய் நன்றி. நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம், உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்க கையில பெற்றுக்கொள்ள போகிறோம், உமக்கு நன்றி அப்பா. இனி நீர் தாமதிப்பது இல்லை, ஏன்னா இது ரிசீவிங் மந்த், பதில் கொடுக்கிற மாதம் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறீர். நாங்கள் அதை நம்புகிறோம் சுவாமி, நம்புகிறோம், முழுவதுமாய் நம்புகிறோம், முற்றிலும் நம்புகிறோம். தெய்வமே, உம்முடைய வேளை எங்களுடைய வாழ்விலே வந்து விட்டதற்காய் நன்றி அப்பா, உம்முடைய வேளைக்காய் நன்றி. காட்ஸ் டைம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்ளத்தக்க வேலைக்காய் உமக்கு நன்றி. இந்த மாதத்திலே இதை நீ நிச்சயித்து கொடுத்திருப்பதற்காய் உமக்கு நன்றி அப்பா. தெய்வமே, நாங்கள் ஏமாந்து போகாதபடி உம்முடைய உண்மையை நீர் காண்பிக்க போவதற்காய் நன்றி அப்பா. எங்களுடைய ஜபத்தை தடை பண்ணின அந்தகாரத்தின் கிரியைகளை நீர் முறியடித்து மனித சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் ஐயா வேரோடு அறுத்து போட்டதற்காய் உமக்கு நன்றி 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 தகப்பன்.
தேவனே நன்றி அப்பா, நாங்கள் ஏமாந்து போறது உங்களுக்கு விருப்பமே கிடையாதுப்பா. இக்கட்டான சூழ்நிலையில உம்முடைய பதிலை எதிர்பார்த்து நிற்கிறோம் தெய்வமே. எங்களை விடுதலையாக்கும், விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் பதில்களை உம்முடைய கரத்தில் இருந்து நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் வெற்றியுள்ள நாமத்திலே பதில் கொடுக்கிற இந்த மாதத்திலே என் தேவன் என் ஜனங்களுக்கு அருள் செய்கிற பதில்களை உம்முடைய கரத்தில் இருந்து எடுத்து என் ஜனங்களுடைய சிரசின் மேல் வைத்து அவர்களுக்கு விடுதலையை சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. காரிய சித்தி உண்டாவதற்காய் நன்றி, காரியங்கள் கை கூடி வருவதற்காய் நன்றி. பரலோகத்தின் வாசல்கள் எங்களுடைய ஜெபத்திற்காக பதிலை கொண்டு வரும்படியாய் திறக்கப்பட்டு இருப்பதற்காய் நன்றி. தூதர்கள் பதிலை எடுத்து வருவதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய கரம் எங்களுக்காக நீட்டப்பட்டு இருப்பதற்காய் நன்றி. உம்முடைய சமூகத்தில் இருந்து கானானிய ஸ்திரீக்கு இரக்கம் கிடைத்தது போல எங்களுக்கு இரக்கம் கிடைப்பதற்காய் நன்றி அப்பா, நன்றி. நாங்கள் கேட்டதை பெற்றுக் கொள்ளுவோம் என்று அந்த முடவனை போல நம்பிக்கையோடு உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. சகாயம் செய்து ஆன்சரை கொடுத்து பதிலை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி அப்பா. பதிலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுத்து கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். திருமணத்திற்காக பதில்கள், கர்ப்ப தடைகளை நீக்கி பதில்கள், வேலை தடைகளை நீக்கி பதில்கள், பணம் கையில் வந்து சேர்வதில் இருக்கிற தடைகள் அப்பா, எல்லாவித தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நூற்றுக்கு நூறு வேரோடு அறுத்து போட்டு உடைத்து எரிந்து வெற்றியை சொந்தமாக்கிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.